வந்து நாங்கள் இந்த ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறோம். பாத்ரூம் லீக்கேஜ் ரெக்டிஃபிகேஷன் ஒர்க் பண்ணிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா டைல்கெல்லாம் க்ரூப் கட் பண்ணிவிட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி பண்ண போகிறோம். நான் சொல்கிறதுன்னா லீக்கேஜ் ரெக்டிஃபிகேஷன் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு காமிக்கணும் பாருங்கள். அப்டேட்ஸ் ஒரு ஒரு நாள் நம்ம ஒர்க்கு எஃபிஷியன்சியோட பார்த்து ஏகப்பட்ட ஒர்க் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம். இங்கே ஒரு பாத்ரூமும் ரெஸ்ட் எடுத்துக்கூடா, ரெஸ்ட் எடுத்தாடி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லீக்கே ரெக்டிஃபிகேஷன் ஒர்க் பண்ணுறோம். பையன் வந்து எல்லா ஜாயிண்ட் இந்த பைப் ஹோல்ஸ் எல்லாம் பயங்கர லீக் ஆகிட்டுருக்குது. லீக் ஆனால் கீழே வந்து ஏகப்பட்ட கிராக்ஸ் எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கான ஒன்று ரெக்டிஃபிகேஷனாக இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம்ஸ் எல்லாம் கம்பெனியோட பாத்ரூம்ஸு கம்ப்யூட்டர் அடி கொடுத்து பார்க்க, இது வந்து ஜென்ஸ் டாய்லெட்டு இப்படி இருக்குது, மோசமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ் டாய்லெட் ஜென்ஸ் டாய்லெட் ரெண்டு பண்ணுறோம். அதே மாதிரி லேடிஸ் டாய்லெட் காமிக்கிற பாருங்க, லேடிஸ் டாய்லெட் பண்ணுறோம். வீட்டில் சொன்னாங்க ஆம்பளை பசங்க ஆம்பளை பசங்க தான் ஏன்னா பாருங்க காமிக்கிறேன். அப்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக பேக்கிங் ஒர்க் பண்ணுறோம். ஆக்டிவேஷன் ஒர்க் பண்ணுவோம். பண்ணும்போது எங்கள் டைல் ஜாயிண்ட் இருக்கிற லீக்கேஜ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை ஆகிடும், 100% ரெக்டிஃபை ஆகிடும். எவ்வளோ பேக்கிங் பண்ண எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது கம்ப்ளீட் ஆக்டிவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது இந்த மாதிரி லீக்கேஜ் ஒர்க் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.